இன்றைக்கி நம்ம கோலா உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோலா உருண்டையில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வெரைட்டி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக அவ்வளோ டேஸ்ட்டோடு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன அப்டேட் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே வரும். இந்த கோலா உருண்டை பண்ணுறதுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 kg இருக்கும். கொஞ்சம் போல் கொழுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது நம்ம கோலா உருண்டைக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கொழுப்பு இருக்கிற மாதிரி ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்க மட்டனை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 teaspoon சோம்பு போட்டு வெடிக்க விடலாம். வெடித்ததுக்கப்புறமா காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறமா 2 teaspoon இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா அதோட பச்சை வாடையெல்லாம் வெளியில் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்குறதுக்கு எவ்வளோ எவ்வளோ நம்ம டைம் கொடுத்து பொறுமையாக வதக்குறோமோ அவ்வளோ ருசியாக இருக்கும். எந்த ரெசிபினாலும் பரவாயில்ல, இந்த கோலா உருண்டன் கிடையாது, எந்த ரெசிபினாலும் இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்குற டைமுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுத்து வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் கிடைக்கும். 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் இந்த இஞ்சி பூண்டோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட வெங்காயம் வதங்கும்போது அவ்வளோ ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon மிளகாத்தூள், அப்புறமா 1/2 teaspoon கரம் மசாலா. இவ்வளோதான் மசாலா. மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல மட்டன், அந்த மட்டனை இதோட சேர்த்துருங்க. அந்த கொழுப்பும் கறியும் மிக்ஸ் ஆகி நம்ம சேர்க்கும்போது எண்ணெயில் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும்போது அவ்வளோ ஒரு வாசனை வருது. நம்ம சேர்த்த கறியை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் குக்கரில் வேக வைக்க போகிறதா இருந்தால் 2-3 whistles வச்சு அதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் வைக்க போகிறதில்ல, இதிலே வேக விட போகிறேன். ஓரளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை இந்த டைம்லேயே சேர்த்துருங்க. ஏன்னா கறி வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உப்பு சேர்த்தா தான் கறியில் உப்பு பிடிக்கும். நீங்கள் குக்கரில் வைக்க போகிறதா இருந்தால் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு விசில் வச்சுருங்க. 3 whistles வந்ததுக்கப்புறமா இதை சுண்டை விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கறி நல்லா வேகக்கூடாது, 1/4 பதம் வெந்தால் போதும். கறி 1/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா அதில் கடைசியாக கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு ஆற வச்சுருங்க. கறி நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, 2-3 சுற்று மட்டும் சுற்றிட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. இது உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் டைட் ஆக்குறதுக்காகவும் கிறிஸ்பினஸ்க்காகவும் பொட்டுக்கடலை மாவு இதில் நம்ம சேர்க்க போகிறோம். பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே அடியாக சேர்க்கக்கூடாது, 1 ஸ்பூன் 1 ஸ்பூனாக சேர்த்துட்டு நல்லா பெரட்டி பாருங்கள். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வந்ததுமே அதை நிறுத்திடுங்க. இதுக்கு எந்த அளவுன்லாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். உருண்டை பிடிக்கிறதுக்கு ஸ்டிஃபாக வருது அப்படின்னா அந்த டைமில் ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா இப்போ சப்பாத்தி மாவு பதம் வந்துருச்சு. வேக வச்ச கறியை மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அந்த கறியில் தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா சுருளை சுருளை கிண்டிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா மிக்சியில் போடுங்க. மிக்சியில் போட்டு அரைக்கும் போதும் அதில் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் வரும். இப்போ தொட்டு பார்த்தா அந்த மசாலா கையில் ஒட்டவே இல்லை, அதான் சரியான பக்குவம். இப்போ அதை உருண்டை போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். உருண்டை எல்லாமே உடையாமல் வரணும் அப்படின்னா கரெக்டான பக்குவம் ரொம்ப முக்கியம். கோலா உருண்டைங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்ல சூட்டில் இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் மிதமான ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம போடும்போது நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வெளியிலையும் கலர் பெர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹை ஹீட்டில் பொறிச்சு எடுத்தீங்கன்னா வெளியில் நல்ல கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் பொறுமையாக சிம்மில் கூட வச்சுட்டு வேக வச்சு எடுங்க. இப்போ எல்லா உருண்டையும் உள்ளே சேர்த்தாச்சு. இது பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர் பார்த்திங்களா நல்லா பொன்னிறமாக இருக்குது. இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ சூப்பரான கோலா உருண்டை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கோலா உருண்டைங்களை பொறிச்செடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கணும்.
மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகிற அளவுக்கு டைம் கொடுத்துருங்க. 2-3 நிமிஷமாவது அது நல்லா வேகணும். அப்போ தான் இந்த அளவுக்கு கலர் பெர்ஃபெக்டாக வரும். கொஞ்சம் கூட ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கலர் வந்து தீஞ்சு போயிடும். அதனால் கரெக்டான கலர் வேணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக வேக வச்சிங்கன்னா நல்லா வரும். இப்போ உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சோறுக்கன்னோட சொர்க்கம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன அப்டேட் போட்டாலும் உங்களுக்கு உடனே கொடனே வரும்.